உலக அதிசயமாக பிரசித்தி பெற்று விளங்கும் பிரமிடுகளை கொண்டுள்ளது எகிப்து தேசம். வணக்கம், வைஷ்ணவியா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் வைஷ்ணா. பிரமிக்க வைக்கும் பிரமிடுகளை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் நான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நேராக வீடுக்குள்ளே போகலாம். எகிப்து தேசத்தில் 9.2 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. இதில் 20% கிறிஸ்தவர்களும் 80% முஸ்லீம்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க. மனித குல நாகரிகத்தின் அடையாளமாக இங்குள்ள பிரமிடுகள் இருப்பதால் 1 வருஷத்துக்கு 2000 கோடி சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து போகிறாங்க. 4000 ஆண்டுக்கு முன்பே கட்டப்பட்டிருந்தது நம்ம எகிப்து பிரமிடுகள். இது பூகம்பம், புயல், கடும் மழை என்று அனைத்துக்குமே அசராமல் அப்படியே நிலச்சி நிற்கிறது மாபெரும் அதிசயம்தான். 2008 ஆண்டு வரை எகிப்து நாட்டில் 138 பிரமிடுகள் இருப்பதாக தொல்பொருள் ஆராய்ச்சி துறை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் எகிப்தின் தலைநகர் கைராவில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜீசா நகரத்தில் அமைந்துள்ள 486 அடி உயரமும் 5 ஏக்கர் நீளமும் 1138 அடி அடித்தளமும் கொண்ட பிரமிடு தான் உலகிலேயே மிகப்பெரிய பிரமிடுன்னு சொல்கிறாங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். அதுவும் இதுதான் உலக அதிசயமாகவும் போற்றப்படுது. சூரியனை எகிப்தியர் வணங்குறதுனால பிரமிடுகள் அமைப்பும் சூரிய கதிர் போலவே இருக்கும். இறந்தவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பிரமிடுகளை எகிப்து மக்கள் உருவாக்கியிருக்காங்க. இறந்தவர்கள் உடலை அவர்கள் பதப்படுத்துவாங்க, அதாவது உடலில் உள்ள எல்லா நீர்ச்சத்தையும் முழுவதுமாக அகற்றி இதயத்தை தவிர மற்ற எல்லா உறுப்பையுமே அகற்றி பதப்படுத்தினதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சவப்பெட்டியில் வச்சதுக்கு அப்புறமாட்டி அவங்க இறந்தவர்கள் உயிர்த்தெழுந்து வந்துடுவாங்கங்கிற ஒரு எண்ணத்தினால அறையில் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே வைப்பாங்க. அந்த காலத்தில் எந்த இயந்திரமும் இல்லாமல் பிரமிடை எப்படி கட்டினாங்க, எதை பயன்படுத்தினாங்க என்பது பற்றி ஆராய்ச்சி இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு பிரமிடில் உள்ள ஒவ்வொரு கல்லும் பார்த்திங்கன்னா 2.5 டன் முதல் 30 டன் எடை கொண்டிருக்கு. ஒவ்வொரு பிரமிடுலையும் 21 லட்சம் கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய கற்களை இயந்திரம் இல்லாமல் எப்படி கொண்டுட்டு வந்தாங்க, நகர்த்தினாங்க, எங்கேருந்து கொண்டுட்டு வந்தாங்கன்னு இன்னும் தெரியலை. ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. பிரமிடுகளை பற்றின அறிவதற்காகவே பிரமடாலஜி என்ற அறிவியல் பிரிவும் ஏற்படுத்தியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது தான். பிரமிடுகளில் மேற்கூரை முதல்ல அமைக்கப்பட்டு அதன் பிறகு மரச்சட்டத்தில் ஒவ்வொன்று அடுக்காக கீழ்ப்பகுதி வரை கட்டப்பட்டிருக்குன்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. ஆனால் வேறு சிலரோ ஒவ்வொரு கல்லையும் தாமிரம் மற்றும் இரும்பு உலோகத்தால் உடைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு கல்லாக சொருகி கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு கல்லுக்கு இடையிலும் சிமெண்ட் இல்லாமல் கட்டப்பட்டது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். 1 லட்சம் கொத்தடிமைகளை வச்சு ரோப் என்ற சாயத்திரத்தை அமைச்சு ஒவ்வொரு கல்லாக கொண்டு போய் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டுமா, யானைகள் ஒட்டகங்கள் மூலம் டன் கணக்கில் மணல்களை கொண்டு போய் கொட்டி விலங்குகள் மூலமும் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வச்சு கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எது இருந்தாலும் இத்தனைக்கும் மத்தியிலும் 100 மைல் தொலைவில் இருந்து பார்த்தாலும் பளிச்சென்று வெண்மையாக தெரியும் பிரமிடுகள். பிரம்மாண்ட பிரமிப்பு தான். ஒரு பிரமிடை கட்டி முடிக்க 10 முதல் 20 ஆண்டுகள் ஆனதாக கூறப்படுது. பழங்கால நினைவு சின்னமாக உலகின் அதிசயமாக திகழும் இந்த பிரமிடுகள் நெயில் நதிக்கரையின் மேற்கு கரையில் அமைந்து உள்ளவாறே கட்டப்பட்டிருக்கு. பிரமிடுகளின் பயன்படுத்தப்பட்ட கற்களை கொண்டு அமெரிக்காவில் உள்ள 20 எம்பையர் ஸ்டேட் கட்டிடங்களை கட்டியிருக்கலாமா. அதே போல் பூமியை சுற்றி ஒரு நடைபாதையும் அமைச்சிருக்கலான்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்தாண்ட மன்னர்கள் பாரோன்னு சொல்லுவாங்க. ஜீசா நகரத்தில் இருக்கிற பிரமிடுகள் பாரோ மன்னர் குடும்பத்தின் பிரமிடுகளாக தான் இருக்குது. மன்னர்களுக்காக கட்டப்பட்ட பிரமிடுகள் 180 கிலோ எடை கொண்ட தங்கத்திலான சவப்பெட்டிகள் பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு பிரமிடின் உள்ளேயும் தங்க சவப்பெட்டி இருக்குங்கிற ஒரு எண்ணத்தினால திருடர்கள் சிலர் கற்களை பெயர்த்தெடுக்க முயற்சிக்கிறாங்க. கருங்கல், ஜிப்சம், சுண்ணாம்புக்கல், கிரானைட் ஆகியவற்றால் கட்டப்பட்ட கட்டிடம் என்பதால் கற்கள் நகர்த்தக்கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு சிறந்த கட்டிடக்கலை கொண்டது இந்த பிரமிடுகள். அமெரிக்காவில் உள்ள டாலர் பணத்தில் பிரமிடோட படம் பொறிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் பிரமிடின் ஆற்றலால் அவற்றின் மதிப்பு குறையலைன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. பிரமிடுகளோட சக்தியை அறிந்த மாமல்லபுரம் மற்றும் பிற இடங்களில் கட்டப்பட்ட கோவில்கள், கோபுரங்கள், கலசங்கள் எல்லாம் பிரமிட் வடிவத்திலேயே அமைக்கப்பட்டதாகவும் கூறப்படுது.
பிரமிட்ல முன்பகுதியில் அமைக்கப்பட்ட சிங்க உடல் மனித தலையும் கூடிய ஸ்பின்ஸ் என்ற சிலைதான் உலகிலேயே மிகப்பெரிய சிலையாக கருதப்படுது. இது எகிப்த் நாட்டில் முத்திரையாகவும் விளங்குது. இந்த பிரமிடுகளை சுற்றி பார்க்க குதிரை வண்டிகள் ஒட்டடங்கள் இருக்குது. எகிப்தில் மட்டுமின்றி சூடான், மெக்சிகோ, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் பிரமிடுகளை நம்ம பார்க்கலாம். பிரமிடை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வைஷிபீடியா தமிழ் சேனலில் என்றும் இணைந்திருங்க. மேலே இருக்கிற ரெண்டு காணொலியை பார்க்க மறந்துடாதீங்க. நன்றிகள், கலந்த வணக்கம்.